ஹலோ அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு ஆல் கிரியேஷன். நம்ம ஆல் கிரியேஷன் சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு செகண்ட் பேட்சில் ஃபோர்த்து கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கள். வாங்க நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம போன கிளாஸில் என்னென்னா அரபிக் லீஃப் தான் பார்த்தோம். அதுலேயே வந்துட்டு இன்னும் நிறையா டைப்ஸ் இருக்குது, அதை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இல்லை கவனிங்க. நம்ம வந்து நார்மலாக இதே போல் வந்து லீஃப் போடுவோம். ஓகேங்களா, இது வந்து டைப் ஒன்று. இன்றைக்கி கிளாஸில் இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. இந்த மாதிரி நம்ம லீஃப் போடுவோம். இது எப்படி அப்படின்னு திரும்ப சொல்கிற பாருங்கள். மெஹந்தி வந்து பே மேலே கொண்டு வந்து அப்படியே இறக்கணும். அதே போல் இங்கேயும் வந்து இங்கேயும் மேலே கொண்டு வந்தே இறக்கணும். நடுவில் வந்து நீங்கள் லைன் போட்டாலும் போடலாம், அப்படியே விட்டாலும் போடலாம். ஓகேங்களா, இந்த லைனை வந்து இப்படியும் போடலாம், இங்கேயும் வந்து போடலாம். ஓகேங்களா, இதுலேயே இன்னொரு டைப் என்னென்னா, நல்லா கவனிங்க, மெஹந்தியை இந்த இடத்துல வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணி. ஓகேங்களா, இது அதே போல் தான் இங்கேயும் மெஹந்தியை லாங்காக ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணு. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து இழுத்துணும். உங்களுக்கு பார்க்க லீஃப் மாதிரி தெரியும். ஓகேங்களா, இன்னொரு தடவை போட்டு காட்டுற பாருங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு இன்னொரு ஈஸியான ட்ரிக் சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க, போட்டுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த டாட்டை வந்து அப்படியே இழுத்து விடுங்க. பிகினர்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பு, இந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஸ்மாலாக போட்டுக்கோங்க. ரொம்ப நீளமாக இருக்குதுன்னா, ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு வளைவு, பெரிய வளைவு. அதே போல் இந்த சைடும் ஒரு வளைவு, அதே போல் இந்த சைடும் ஒரு வளைவு, இந்த சைடும் ஒரு வளைவு, ரெண்டே ரெண்டு வளைவு தான் வரும். இந்த இடத்துல நல்லா டார்க்காக வந்து லைட்டாக நிற்கணும், டார்க்காக கொண்டு வந்து லைட்டாக நிற்கணும். ஓகேங்களா, இதை வந்து அப்படியே லாக் பண்ணிடணும். அடுத்து பார்ப்போம். லைனை வந்து கொஞ்சம் சைடாக போட்டுக்கோங்க, சைடாக போட்டு இதில் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடணும். அதே போல் தான் இங்கேயும் சைடாக போட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல கோடை வந்து வளைஞ்சு போடணும் நம்ம. ஓகேங்களா, வளைந்து வரணும். ஓகேங்களா, இது போல் வளைந்து வரணும். நெக்ஸ்ட்டு இதே போல் வளைஞ்சு ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இடத்த வந்து ஃபேஸ் பண்ணிடணும். ஓகேவா, மாதிரி கொண்டு வந்துட்டு நல்லா கவனிங்க, ஷேடோ கொடுக்குறோம். ஓகேங்களா, அடுத்து ஃபிஃப்த்து நீங்கள் இது வந்து பேப்பர்னால இதை நான் உடனே ஷேடோ கொடுத்துட்டேன், நீங்கள் லேட்டாக கொடுங்க. கையிலலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா லேட்டாக கொடுங்க. இப்போ ஹோம்ஒர்க்லாம் அப்படிங்கக்குள்ளே நீங்கள் வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஷேடோ கொடுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா அதை பாருங்களேன்,
உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி இங்கே வந்து அப்படியே மெஹந்தி சுற்றியும் இருக்கும் ஓகேங்களா. இது வந்து நெக்ஸ்ட்டு போ மெஹந்தி வந்து டிசைன் போடக்குள்ள டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. அடுத்து கொஞ்சம் சைடாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதே போல் ரெண்டு சைடுமே போட்டுக்கோங்க. நல்லா பாருங்கம்மா இதை இப்படி வளைச்சி, அதே போல் இதையும் இப்படி வளைச்சிங்க. திரும்பியும் வரக்குள்ளே குட்டி 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 குட்டியாக, அதே போல் இந்த சைடு இப்படி வளைச்சி குட்டி குட்டி குட்டிக்கிட்டியாக ஓகேங்களா. புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுலேயுமே வந்துட்டு ஷேடோ கொடுக்கணும். லேட்டாக கொடுங்க நீங்கள் ஓகேங்களா. அடுத்து நேராக இந்த மாதிரி லீஃப் வச்சுக்கோங்க, அதாவது அதோட லீஃபோட கோடு வந்துட்டு நேராக போட்டு இந்த மாதிரி ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும். இதுலேயுமே ஷேடோ பண்ணால் பார்க்க க்யூட்டாக இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லைன் போட்டு மறுபடி போட்டுக்கிட்டு நல்லா கவனிங்கம்மா இதை ஓகேவா. அடுத்து இந்த சைடு, அடுத்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக போடணும். ஒரு நாலே நாலு இது அதே போல் இந்த சைடு ஓகேங்களா. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கவனிங்கம்மா எயித் ஒன்று ஓகேங்களா. நீங்கள் வந்து லைன்ஸ் போடாமையே வந்துட்டு லீஃபும் போடலாம், அதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் அதுக்கு ப்ராக்டிஸ் தேவை ஓகேங்களா. இந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் ஒரு லைன், அந்த லைன் ஒன்றா போட்டாலும் சரி டபுளாக போட்டாலும் சரி ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து கோடு போடுறோம் பாருங்கள், 1, 2, 3 ஓகேங்களா. அதே மாதிரி தான் 1, 2, 3 கொஞ்சம் வந்து 3, 3 லைனாக வந்துட்டு போடுறது. நீங்கள் வந்து ஒருத்தவங்க ஹேண்டில் நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதோடய சைஸை பொறுத்து இருக்கு இந்த இது ஓகேங்களா. லைன் ஒன்று பாருங்கள் இந்த இடத்துல வந்து டாக் டாட்டாக வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஈஸி பண்ணும் உங்களுக்கு இந்த டிசைன் வந்துட்டு ஒரு கோவ் மாதிரி தான் வரும் ஓகேங்களா. கோவ் மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு கோப்பிட மாதிரி வந்துடும், அதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதெல்லாம் அரபிக்கில் வந்துட்டு அரபிக் டிசைன்லாம் ரொம்ப மஸ்டான ஒன்று ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி வரும், அதாவது இந்த மாதிரி மெஹந்தி வந்து லைட்டாக அங்கங்கே தெரிகிற மாதிரி இருக்கும். இல்லை தான் ரொம்ப ஃபுல்லாக போட்டு நீங்கள் அப்படியே மெஹந்தி போட்டிங்கன்னா டிசைன் தெரியாமல் போயிடும் புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள்
மெஷின் லாங் ப்ரெஸ் ஆனதுனால அந்த இடத்துல டிசைனே தெரியல. இப்படி பண்ணக்கூடாது, மெஹந்தி இருக்கிறத வச்சே ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த இதில் மட்டும் என்ன செய்யணும், மெஹந்தியை வந்து இந்த இடத்துல போல்ட் ஆக்கி விட்டுருக்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கேளுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு ஒரு கிளாஸ் மாதிரி இங்கே நான் வந்துட்டு பண்ணி கொடுப்பேன். இதை வந்து நீங்கள் டெய்லி எனக்கு வந்து சென்ட் பண்ணணும். அதை வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு நேம் போட்டு சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்கம்மா, டே ஒன் சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் உங்களோட நேம் போட்டு எனக்கு அழகாக சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இது க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் இதை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். புரியுதுங்களா, பாருங்க இந்த இடத்துல ஒரு ஸ்பைரல். ஓகேங்களா, அதுக்கு மேலே ஹம். இதுவரையும் நீங்கள் கற்றுக்கிட்ட டிசைன் வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஓகேவா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து நேற்று சொல்லி கொடுத்த டிசைனா இன்றைக்கி சொல்லி கொடுத்த டிசைனா நீங்கள் வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் வீடியோவை நல்லா கவனிச்சிங்கன்னா சடனாக நீங்கள் வந்து இதுக்கான கமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து ட்ராப்ஸ் இருக்குல்ல, அதுதான் மெஹந்தி லாங்காக ப்ரெஸ் பண்ணி கடையில் இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, அதே போல் தான் ஆப்போசிட் சைட்லேயும் வரும். ஓகேவா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது என்ன போடுறேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வந்து ட்ராப்ஸ் வந்து பெரிய பெரிய ட்ராப்ஸ் மாதிரி போடுறேன். ஓகேங்களா, இதுவும் வந்து நான் எப்போ சொல்லி கொடுத்துருக்கேன் கெஸ் பண்ணி உங்கள் மனசில் சொல்லுவேன். இது வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்கும்னா இது வந்து ஃபஸ்ட்டு லீஃபு செகண்ட் லீஃபு, ஃபஸ்ட்டு லீஃப் எதில் வந்துச்சு செகண்ட் லீஃப் எதில் வந்துச்சுன்னா கிளியராக சொல்லுவேன். ஓகேவா, இது வந்து இப்படியும் வைக்கலாம். ஒரு நமக்கு ஒரு டிசைன் ஃபார்ம் ஆகணுங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு கர்வ் மாதிரி கொடுக்குறோம். ஓகேங்களா, மெஹந்தி லாங் ப்ரெஸ் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணி அப்படி இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹம்ப் தான் போடணும். இப்படி தான் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். தெரிஞ்ச டிசைனை வச்சு நம்ம ஹேண்டில் வந்து ஃபில் பண்ணுவோம். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறோமா உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து மினி பாய்ஸ்லேயே கற்றுக்கிட்டோம்ல, அதுதான். ஓகேங்களா, மீதியை லாங்காக ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும்.
பந்தி லாங்காக ப்ரெஸ் பண்ணி ஒரு வளையம், பந்தி லாங்காக ப்ரெஸ் பண்ணி ஒரு வளையம், ரொம்ப ஈஸி. கை அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இதுவே நீங்கள் போட தெரியாமல் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். எப்படின்னா இந்த சொல்கிற மாதிரிங்களேன், வளைஞ்சு நெளிஞ்சு இப்படி வந்து கொண்டு வந்து போட்டால் உங்களுக்கு ரிஸ்க்கு, ஓகேவா? இதுவே வந்து நீங்கள் அழகாக லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக ஒரு கர்வ் கொடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும். மெஹந்தியை லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு வளையம், லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு வளையம், ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ட்ராப்ஸ், அதே போல் இங்கே உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள், நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் கிரியேஷன்.